ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம். வெல்கம் டு எஸ்கே ஆஸ்ட்ரோ 360 சேனல். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம விருச்சக ராசிக்கு வருகிற ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று தான் காண இருக்கின்றோம். விருச்சக ராசிக்கு வந்துட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான வருமானம் இந்த மாதம் வந்து கொண்டிருக்கும். வருமானத்திற்கான பிரச்சனை பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆறாம் இடம் வந்து வலுத்து இருக்கிறதுனால அவங்க குரு ராகு சேர்ந்திருக்கார். என்னென்னா, கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் அது சார்ந்த விஷயத்தில் யோசித்து கடன் வாங்குறது அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வாங்கிறது நல்லது. நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லை ஒரு கட்டி முடித்து பயன்படுத்தப்பட்ட வீடை வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லாட்டி உங்கள் வீடு வந்துட்டு இப்போ இந்த மேப்பூச்சி பூசுகிறோம், இல்லை வேலை பெண்டிங் இருக்குது அதை செய்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையிருக்கிறது. மேலும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா சனி பகவான் அந்த நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதை வந்து தள்ளி போகும். இப்போ ஒரு ஒன் வீக்கில் பண்ணலாம் நினச்சிங்கன்னா அது ஒரு 2 weeks ஆகும், 3 weeks ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த நிகழ்வுகள் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு ராகுவால் என்னென்னா உடல் உபாதைகள் வந்து பார்க்கும் பொழுது வயிற்று பகுதி சார்ந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு உடல் உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு ஒத்து வர சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒத்து வர சாப்பாடெலாம் தவிர்த்துறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நன்மை பெருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோன்னாக்க, நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள எஸ்கே ஆஸ்ட்ரோ 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.